அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் இந்திய தேசிய இயக்கங்கள் என்ற தலைப்பில் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மேலும் சில நண்பர்கள் அதிக வினாக்களை வெளியிடுங்க என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் சில நண்பர்கள் பிடிஎஃப் ஃபைலாக இதை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கான சூழல் இன்னும் அமையவில்லை. அதன் வந்த பிறகு நிச்சயம் அதை செய்வோம். அதுவரை இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியாவை ஒருங்கிணைத்த பொறுப்பு பின்வரும் ஒருவரை சாரும். சர்தார் வல்லபாய் படேல், அவர் தான் இந்தியாவோட பீஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர். இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியாவை ஒருங்கிணைத்த பொறுப்பு பின்வரும் ஒருவரை சாரும்னா சர்தார் வல்லபாய் படேல தான் சாரும். ரெண்டாவது வினா, ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்திய பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றவர் லால் பகதூர் சாஸ்திரி. ஜவஹர்லால் நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பொறுப்பேற்றார். மூன்றாவதுனா, பிரம்மஜா பாஜம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்மஜா பாஜத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். நான்காவதுனா, மகாத்மா காந்தி தேசபிதா என குறிப்பிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா காந்தியை தேசபிதா என குறிப்பிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். அதுபோல் சுபாஷ் சந்திர போஸை நேதாஜின்னு கூப்பிட்டவர் காந்திஜி. அஞ்சாவதுனா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். ஆறாவதுனா, காந்திஜியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலி. காந்திஜியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலி. ஏழாவது பாயிண்ட், சதி என்ற பழக்கம் பின்வரும் சீர்திருத்தவாதியால் ஒழிக்கப்பட்டது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தான் இந்த சதிங்கிற பழக்கம் நீக்குவதற்கு ஒழிப்பதற்கு பாடுபட்ட சீர்திருத்தவாதி. எட்டாவது பாயிண்ட், ஜனகன மன என்ற தேசிய கீதத்தை இயற்றியவன் ரவீந்திரநாத் தாகூர். ஜனகணமனங்கிறது நம்மளுடைய இந்திய தேசிய கீதம், இதை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஒன்பதாவது வினா, வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலின் ஆசிரியன் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலின் ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பத்தாவது வினா, எதனை விசாரிப்பதற்காக ஆங்கிலேய அரசு ஹண்டர் கமிஷனை நியமித்தது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்க. எதனை விசாரிப்பதற்கு ஆங்கில அரசு ஹண்டர் கமிஷனை நியமித்ததுன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிப்பதற்காக. பதினோராவது வினா, எந்த வருடத்தில் முஸ்லீம் லீக் சுய அரசாங்கத்தை தனது குறிக்கோளுள் ஒன்றாக ஏற்றுக்கொண்டதுன்னா 1912. பன்னெண்டாவதுனா, யார் வைசராயாக இருக்கும் பொழுது அரசர் ஐந்தாம் ஜார்ஜ் இந்தியாவிற்கு வருகை தந்தார்னா ஹார்டிங் பிரபு. ஹார்டிங் பிரபு இந்தியாவோட வைசராயாக இருக்கும்போது தான் ஐந்தாம் ஜார்ஜ் இந்தியாவிற்கு வருகை தந்தார். பதிமூன்றாவது வினா, எந்த சட்டம் சட்டசபையில் முதன் முதலில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளித்தது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909. முதன் முதல இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளித்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909. பதினான்காவது வினா, 1907 லண்டனில் நடந்த பொதுக்கூட்டத்தில் யார் சர் கர்சன் வில்லியை துணிகரமாக கொலை செய்தன? எம்எல் டிங்கரா. பதினஞ்சாவது வினா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர்.
இத்தாலியன் வாழம்பாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர். 16வதுனா இந்திய தேசிய படையை நிறுவியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய படையை நிறுவியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 17வது பாயிண்ட், இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்பட்ட முதல் இராணுவ எதிர்ப்பு வேலூர் சிப்பாய்கள் கழகம் கிபி 1806 நடைபெற்றது. 18வதுனா ரவுலட் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? 1919 ரவுலட் சட்டம் 1919 நிறைவேற்றப்பட்டது. 19வதுனா மகாதேவ் கோவிந்த ரானடே உறுப்பினராக இருந்த சபை பிரார்த்தனை ஜமாஜ். மகாதேவ் கோவிந்த ரானடே உறுப்பினராக இருந்த சபை பிரார்த்தனை ஜமாஜ். 20வதுனா 1916 ஆண்டில் முஸ்லிம் லீக்கையும் காங்கிரஸையும் ஒன்று சேர்த்ததில் யார் முக்கிய பங்கினை ஆற்றினான்னா பிஜி திலக். இது வந்து ஒரு புது நாவாக இருக்கு. 21வதுனா சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகிய வருடம் 1939. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகிய வருடம் 1939. 22வது வினா கதர் கட்சியின் தலைமையகம் இருந்த இடம் சான் பிரான்சிஸ்கோ. கதர் கட்சியின் தலைமையகம் இருந்த இடம் சான் பிரான்சிஸ்கோ. 23வது வினா இந்தியா விடுதலை பெற்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார்னா ஜே பி கிர்பலானி. இந்தியா விடுதலை பெற்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜே பி கிர்பலானி. 24வது வினா பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயா எந்த வருடத்தில் ஆனந்தமடம் என்ற நூலை எழுதினார்? 1882 பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு சொல்லுவாங்க, அவர் தான் ஆனந்தமடம் நூலை எழுதினார். 25, இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மிக சக்தி வாய்ந்த கோஷம் அமைந்ததுன்னா செய் அல்லது செத்துமடி, அதை வழங்கியவர் யார்? காந்திஜி. டூவா டைன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை தான் செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் காந்திஜி. நண்பர்களே, நாம் இன்று இந்திய தேசிய இயக்கம் முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.